போன வாரம் எங்களுக்கு ஒரு கால் வந்தது. அந்த காலில் வந்து ஒரு அண்ணா பதட்டமாக அந்த டொனேஷன் பேஜில் வந்து ஜிப் கோட் அப்படின்னு ஒன்று கேட்குதே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டார். நீங்கள் எந்த ஊர்லேருந்து நான் கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு வந்து துபாயிலேருந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. ஓ அப்படியே அண்ணா, அது வந்து துபாயிலலாம் ஒர்க் ஆகாதண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா தம்பி, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் படிக்காதவன், சின்ன வயசு வந்து கணக்கு பாடம் புரியலன்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திட்டு இப்போ துபாயில் வந்து டிரைவர் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உங்கள் வீடியோலாம் ஃப்ரெண்டு ஒருத்தர் காட்டினார் தம்பி, அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இதெல்லாம் புரியாமல் நம்ம பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு இந்த பாலைவனத்துலேருந்து கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. இனிமேல் நம்ம ஊர் பசங்க யாருமே படிக்கிறது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை நிறுத்திட்டு எங்களை மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை பெருசாக எடுத்து பண்ணுங்கள், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு நான் வாங்குற கொஞ்சம் சம்பளத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வீடியோவில் மட்டுமே பார்த்த முகம் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருக்கான்னு கூட தெரியாது, நல்லவனா ஏமாத்துக்காரான்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒருத்தன் வந்து எல்லாமே அகாடமின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அதுக்கு உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு கேட்குறான். அப்படிப்பட்ட ஒருத்தனை மட்டுமே நம்பி இந்த அண்ணா மாதிரி ஏகப்பட்ட பேர் பெரிய அளவில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் செஞ்ச உதவிக்கெல்லாம் நன்றி அப்படின்னு ஒத்த வார்த்தையில் சொல்கிறத விட நாங்கள் சொன்னதெல்லாம் செயலில் செஞ்சு காட்டுறதா நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய மரியாதையை நான் நம்புகிறேன். எங்களோட லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்களுக்கு எல்லாமே அகாடமினா என்னன்னு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்கள் லாஸ்ட் வீடியோ லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு எல்லாமே அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, அடுத்தது என்ன, மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. முதல் விஷயம், எல்லாமே அகாடமிங்கிறது ஒன் மேன் ஷோ கிடையாது, இது ஒரு கம்யூனிட்டி. ஊர் கூடி இழுத்தா தான் தேர் நகரம்னு சொல்வாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களோட பங்களிப்பு இல்லாமல் கல்வித்துறையில் மாற்றங்கிற நம்மளோட இலக்கு அடைகிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு சப்ஜெக்டை நான் நல்லா புரிஞ்சு அப்ளிகேஷன் ஓரியன்டாக படித்து வச்சிருக்கேன், அல்லது ஸ்கூல் காலேஜில் நான் படிக்கிறப்போ எனக்கு புரியாத விஷயங்கள்லாம் இப்போ என்னோட வேலையில் நான் ரியல் டைமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்படிப்பட்டவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் உங்களோடய புதஞ்சு போயிடாமல் அதை கொண்டு போய் நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷன் கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது நம்மளோட கடமை. அதனால எல்எம்எஸ் அகாடமியோட கண்டென்ட் டீமுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. கண்டென்ட் டீமுக்கு வாலண்டியரிங் பண்ண விருப்பப்படுறவங்கலாம் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள், கூடிய விரைவில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ரெண்டாவது, எல்எம்எஸ் அகாடமிக்காக ஒரு அஞ்சு பேர் உட்காந்து வேலை பார்க்குற மாதிரியும், வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டூடியோ செட்டப்காகவும், சென்னையில் ஒரு சின்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேடிட்டு இருக்கோம். அந்த ஆஃபீஸ் ஸ்பேஸ் ரிலேட்டடான சப்போர்ட் உங்களால் எங்களுக்கு பண்ண முடியும் நீங்கள் நினச்சாலோ, அல்லது எங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் ஏதாவது ஆஃபீஸ் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும்னாலோ, இந்த வீடியோ உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள இமெயில் ஐடிக்கோ அல்லது ஃபோன் நம்பருக்கோ நீங்கள் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். மூணாவது விஷயம், என் பையன் மண்டையில் வந்து சயின்ஸே ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ அம்மாமார்கள் புலம்பிட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் அதே பையன் ஒரு படம் பார்த்தான்னா அந்த படத்தில் உள்ள சீன் பை சீன் கேட்டிங்கன்னா கூட அப்படியே சொல்லுவான். காரணம் என்னென்னா, அந்த என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் மேலே அவனுக்கு இருக்க ஆர்வம். பிலீவ் மீ, சரியான சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பசங்களுக்கு செஞ்சு காமிச்சு அவங்களையும் செய்ய விட்டு நம்ம சயின்ஸ் கற்றுக் கொடுத்தோன்னா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டை விட சயின்ஸ் மேலே 100 மடங்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளால் கொண்டு வரைக்க முடியும். இதை பண்ணுறதுக்காக எல்எம்எஸ் அகாடமி சார்பாக இனிமேல் அடிக்கடி சயின்ஸ் கேம்ப் பண்ண போகிறோம். எல்எம்எஸ் அகாடமியோட ஃபஸ்ட்டு சயின்ஸ் கேம்ப் சென்னையில் மே லாஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சயின்ஸ் கேம்ப்பில் 6th to 10th படிக்கிற மாணவர்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணி காமிச்சு அது வழியாக பசங்களுக்கு வந்து சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறதா எங்களோட நோக்கம். இந்த சயின்ஸ் கேம்ப்பில் உங்கள் பசங்க கலந்துக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மோட லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்கள் பசங்களோட டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதை வச்சு தான் எங்களால் வந்து சரியான இடம் தேதியெல்லாம் வந்து பிளான் பண்ண முடியும். இமீடியட்டாக நம்ம மனசில் வர அடுத்த கேள்வி, இந்த சயின்ஸ் கேம்ப் ஃப்ரீயாக எங்களுக்கு இதை ஃப்ரீயாக பண்ணுறது ஆசை, ஆனால் அந்த சயின்ஸ் கேம்ப் நடத்த போகிற இடம், பசங்களுக்கான ஃபுட்டு, அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் கொடுக்க போகிற கிட்டு, இதுக்கான செலவுகள் மட்டும் பசங்கள்கிட்ட வந்து ஃபீஸை நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம். ஆனால் இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்பான்சர்ஸ் என்னும் புண்ணியவான்கள் கிடைச்சாங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து பசங்களுக்கு ஃப்ரீயாக நடத்தப்படும். ஸோ புண்ணியவான்கள் மோஸ்ட் வெல்கம். அண்ட் இந்த வீடியோ கூட பிளாக் ஹோலை பற்றி ஒரு சின்ன வீடியோன்னு பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலைனா அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை பாருங்கள். அட, எத்தனை லிங்கை தாப்பா அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவீங்க அப்படி தானே கேட்குறீங்க, நிறையா லிங்க் இருக்கும், உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ்.